பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல் வாக்கல் வாங்க 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 வாங்க. வணக்கம் மருமகளே, வெல்கம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சாரி அங்கிள், டிராஃபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்லம்மா, உன்ன மாதிரி ஒரு தங்கமான மருமக வர்றதுக்கு நாங்க வாழ்நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருப்போம். வாங்க உள்ள வாங்க வாங்க சம்மதி, வாங்க வாங்க. சங்கரி ஒரு நிமிஷம் இருங்க. சங்கரி நம்ம வீட்டு மருமக வந்துட்டான். மாமா மாமா வாங்க. வணக்கம் வாங்க வாங்க. ஹலோ சங்கரி, உள்ள கூட்டி போ. வாங்க உள்ள வாங்க வாங்க சம்மதி. மாமா கையில் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. பாத்து அக்கா. பெரியமா பெரியப்பா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நானும் உங்க பெரியப்பாவும் முன்னாடியே வந்துட்டோம். கயல் நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, இப்பெல்லாம் நீ போடுற காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணாலும் கீழ் எனக்கு தான். பார்க்கலாமா? என்ன சம்மதி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? தேவி விக்னேஷ் எல்லாம் வரலையா? அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. கயல் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை பார்க்கணும்னு விரும்புறாங்க, நீ கொஞ்சம் வரியா? வரேன். போ போ கயல் போ. ஆமா சம்மந்தி ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சம்மந்தி. என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க? பொண்ணு உருக்குற ஃபங்க்ஷனுக்கு என் சொந்த பந்தெல்லாம் வருவாங்கன்னு சொன்னா இல்லையா? அப்ப கிராண்டா வரணுமா இல்லையா? லண்டன்ல இருந்து என் அண்ணன் ஒருத்தர் வராரு, மல்டி மில்லியனர், பல கோடிகளுக்கு அதிபதி. அவர்கிட்ட போய் இவங்க தான் என் சம்பந்தின்னு உங்களை அறிமுகப்படுத்த முடியுமா? ஆஹா, சம்பந்தி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டை இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏமா இந்த மாதிரி லோ கிளாஸ் குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன்னு அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நானா உங்களை பத்தி வாய திறக்க வேணாம். உங்க புடவையே உங்க லெவல் என்னன்னு காட்டி கொடுத்துடும். அப்படி சொல்லுங்க அண்ணா. அத்தை ரொம்ப டூ மச்சா பேசுறாங்க அண்ணா. அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க அண்ணா. டேய் அமைதியாரு. கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல புடவை இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு நானும் எழில் கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பேன். கடைசி நிமிஷத்துல என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, கனவுல நடந்த மாதிரியே பேசுறாங்களே. உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. அது அது நல்ல புடவையா தான் கட்டிக்கிட்டு வந்தேன். சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டேன். மூர்த்தி இங்க வா. சொல்லுங்க. இத பாரு, சும்மா வந்தும் வேடிக்கை பார்த்தோம் இருக்க கூடாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், புரியுதா? அதெல்லாம் செய்வான் சம்பந்தி. மூர்த்தி அங்க பாரு, வரவங்கள்லாம் வாசல்ல செருப்பை அங்கேயும் இங்கேயுமா விட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் எடுத்து ஓரமா அடுக்கி வை. என்ன புரியுதா? ஓ வீட்டு கிரகப்பிரவேசத்திலையும் கொடுத்தாங்க. இப்போ சம்மந்தி விட்னே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இவங்க என்னைக்குதான் மாறுவாங்கன்னு தெரியலையே. சரி
செருப்பு கலைஞ்சு கிடக்கு, அத சரி செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன எங்க போறீங்க? எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். பாத்து என்ன பண்ணுவேன்? வீட்டோட மூத்த ஆம்பளை நீங்க போய் செருப்பு எடுக்குவீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பொண்ணோட அண்ணனா கெத்தா நில்லுங்க. நான் போய் இந்த வேலையை பாக்குறேன். போலீஸ் ஆக போற பையனை செருப்பு எல்லாம் அடிக்க வச்சா நல்லாவா இருக்கும். அக்கா பார்த்தா மனசு கஷ்டப்படுவாங்க. ஏய், என்ன பேசுற ஆனந்தி? இது நம்ம வீடு. நம்ம வீடு தானே? இரு, நான் போய் செருப்புங்களை அடிக்க வைக்கிறேன். ஏய் ஆனந்தி, அண்ணி வயசு பொண்ணு, நீ போய் அடுத்தவங்க செருப்பை தொடுவியா? அண்ணி இல்ல, நீ எப்படி? கொஞ்சம் இருங்க, நீங்க யாரை எடுத்து வைக்கணும் நான் பாத்துக்கிறேன். இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஆசனே, எது கழுவுறீங்க? அக்கா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் பொண்ண பாக்குறதுக்கு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா தான் இருக்காக்கா. அதுக்காக கட்டி கொடுக்க சொல்றியா? எங்க பாரு, தீபிகா தான் என் மருமக. அதுல எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், என் புள்ள அந்த குடும்பத்து மேல பயங்கர அஃபெக்ஷனா இருக்கான். அவன் முன்னாடி இதுங்களை அசிங்கப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ, உன்ன அப்படியே செவிலிய ஒன்னு விட்டு வெளியில அமிச்சிடுவான். அதனால எழில் இல்லாத நேரமா பார்த்து அவங்கள மட்டம் தட்டு, கையில கோவப்படுத்து. புரிஞ்சுதா? நீ விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன ஃபங்க்ஷனுக்கா வந்தேன்? இவங்கள டென்ஷன் பண்ணதானே வந்தேன். அது